அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக ஜோ பிடன் தெரிவானார். அனைத்து அமெரிக்கர்களும் எனக்கு ஒன்றே. அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபரானார் கமலா ஹாரிஸ். அற்புதமான வெற்றி. ஜோ பிடன் கமலா ஹாரிஸிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு. பிரபல பாடகர் உட்பட 3 பேர் பலி, 3 பேர் காயம். குண்டுவெடிப்பில் பிரபல தொலைக்காட்சியின் முன்னாள் தொகுப்பாளர் உயிரிழப்பு. இன்னும் முடியவில்லை. அமெரிக்க அதிபராக பிடன் அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களில் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கை. அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதியாக ஜோ பிடன் தெரிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு 270 இடங்கள் தேவை என்ற நிலையில் ஜோ பிடன் உத்தியோகபூர்வ தகவலின்படி 284 இடங்களில் வெற்றி பெற்று 46வது ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ளார். ஜோ பைடன் எதிர்த்து போட்டியிட்ட தற்போதைய ஜனாதிபதியும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்டு ட்ரம்ப் 214 இடங்களை பெற்றுள்ளார். இந்நிலையில் புதிய ஜனாதிபதியாக ஜோ பிடனும் துணை ஜனாதிபதியாக கமலா ஹாரிஸும் தேர்வாகியுள்ளனர். இதேவேளை இந்த வெற்றி குறித்து கருத்து தெரிவித்துள்ள அவர், அமெரிக்கா என்ற பெரிய நாட்டை வழிநடத்த நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். எங்களுக்கு முன்னால் கடினமான வேலைகள் இருக்கின்றன. நீங்கள் எனக்கு வாக்களித்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அனைத்து அமெரிக்கர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு ஜனாதிபதியாக இருப்பேன். நீங்கள் என்னிடம் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருப்பேன் என தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்சி 290 இடங்களை கைப்பற்றியதன் மூலம் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபரானார் கமலா ஹாரிஸ். அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் கடந்த 3ஆம் தேதி நடந்து முடிந்தது. இதன் பின்னர் வெளியான வாக்கு எண்ணிக்கை முடிவுகளில் குடியரசுக் கட்சிகளும் ஜனநாயக கட்சிகளும் பல்வேறு மாகாணங்களில் இழுபறி நீடித்து வந்தது. அமெரிக்காவில் மொத்தமுள்ள 538 தேர்தல் வாக்குகளில் வெற்றி பெற 270 வாக்குகள் தேவைப்படுகிறது. குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட ட்ரம்ப் 214 வாக்குகளும் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன் 264 வாக்குகளும் பெற்றிருந்தனர். ஜோ பைடன் வெற்றிக்கு மிக அருகிலிருந்து வந்த நிலையில் ட்ரம்ப் சார்பில் தேர்தல் முறைகேடுகள் குறித்து தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் இருந்து வந்தது. ஜோர்ஜியா, பென்சில்வேனியா, மெக்சிகன் உள்ளிட்ட மாகாணங்களில் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடைபெற்றதாகவும் இதற்கு ஊடகங்கள் துணை போவதாகவும் ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்து வந்தார். இதற்கிடையே பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள 20 தேர்தல் வாக்குகளையும் நெவேடா மாகாணத்தில் 6 வாக்குகளையும் ஜோ பைடன் கைப்பற்றியுள்ளதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் மூலம் 290 வாக்குகள் பெற்று ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளார். அதே நேரம் டொனால்டு ட்ரம்ப் 214 தேர்தல் வாக்குகளை பெற்றுள்ளார். தற்போதைய நிலவரப்படி ஜோ பைடன் வெற்றிக்கு தேவையான அதிகபட்ச வாக்குகளை பெற்றுவிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவின் 46வது அதிபராக ஜோ பைடன் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதியானது. இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளரான கமலா ஹாரிஸ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அமெரிக்க வரலாற்றில் முதன்முறையாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண் ஒருவர் துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. அற்புதமான வெற்றி. ஜோ பைடன் கமலா ஹாரிஸிற்கு பிரதமர் மோடி வாழ்த்து. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வெற்றி பெற்றதை அடுத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பதிவில் கருத்து தெரிவித்துள்ள அவர், உங்கள் வெற்றி அற்புதமானது. இந்தோ அமெரிக்க உறவுகளை பலப்படுத்துவதில் உங்கள் பங்களிப்பு முக்கியமானதாகவும் விலைமதிப்பற்றதாகவும் இருந்தது. இந்திய அமெரிக்க உறவுகளை அதிக உயரத்திற்கு கொண்டு செல்ல மீண்டும் ஒரு முறை நெருக்கமாக பணியாற்ற நான் எதிர்பார்க்கிறேன் என தெரிவித்துள்ளார். இதேவேளை அமெரிக்காவின் முதலாவது பெண் துணை ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள இந்திய அமெரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸிற்கும் பிரதமர் மோடி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து டுவிட்டர் பதிவில், மனமார்ந்த வாழ்த்துக்கள் கமலா ஹாரிஸ். உங்கள் வெற்றி அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய அமெரிக்கர்களுக்கும் மகத்தான பெருமை. உங்கள் ஆதரவு மற்றும் தலைமைத்துவத்துடன் துடிப்பான இந்திய அமெரிக்க உறவுகள் இன்னும் வலுவடையும் என்று நான் நம்புகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் துப்பாக்கிச் சூடு. அமெரிக்காவில் கேளிக்கை விடுதியொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பிரபல டப் பாடகர் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 3 பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற கேளிக்கை விடுதிக்கு சென்றிருந்த அமெரிக்காவின் பிரபல டப் பாடகரான 26 வயதுடைய கிங்போன் என்று அழைக்கப்படும் டிவான் பென்னட் என்பவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த டப் பாடகர் தனது நண்பர்களுடன் அட்லாண்டா மாநிலத்தில் உள்ள இரவு கேளிக்கை விடுதிக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் அந்த கேளிக்கை விடுதியில் இருந்த மற்றும் ஒரு தரப்பினருக்கும் கிங்போன் தரப்பினருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினரும் பரஸ்பரம் துப்பாக்கியால் சுட்டு தாக்குதல் மேற்கொண்டனர். இந்த தாக்குதலை தடுக்கும் விதமாக அங்கிருந்த போலீசாரும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இந்த துப்பாக்கி பிரயோகத்தின் போது டப்பாடகர் கிங்போன் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். இருதரப்பு மோதலில் டப்பாடகர் கிங்போன் உயிரிழந்ததாகவும் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் பாடகர் உயிரிழக்கவில்லை எனவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
காபூலில் வெடித்தது குண்டு. பிரபல தொலைக்காட்சியின் முன்னாள் தொகுப்பாளர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தானின் காபூலில் இடம்பெற்ற குண்டு வெடிப்பில் பிரபல தொலைக்காட்சியின் முன்னாள் தொகுப்பாளரும் மேலும் இரண்டு பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். தொலைக்காட்சி தொகுப்பாளரான ஜமாசியா வாசில்லத்திற்கு அருகே அவரது வாகனத்துடன் இணைக்கப்பட்ட வெடிகுண்டே வெடித்துள்ளதாக போலீஸ் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அண்மையில் ஆப்கானிஸ்தானின் மத்திய வங்கியில் ஆலோசகராகச் சேர்ந்த சியாவாஸ் நாட்டின் மிகப்பெரிய தனியார் தொலைக்காட்சியான டோலோ நியூஸில் முக்கிய அரசியல் மற்றும் நடப்பு விவகார தொகுப்பாளராக இருந்துள்ளார். இந்நிலையில் இவர் மீதான தாக்குதலுக்கு எந்தவொரு குழுவும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. எனினும் நாட்டில் அதிகரித்து வரும் வன்முறைகளுக்கு மத்தியில் காபூல் மற்றும் புற நகரங்களில் இலக்கு வைக்கப்பட்ட தாக்குதல்களில் ஊடகவியலாளர்கள், மதத் தலைவர்கள், அரசியல்வாதிகள் மற்றும் உரிமை ஆர்வலர்கள் உட்பட பல முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதேவேளை சியாவாஸ் கொல்லப்பட்டமைக்கு ஆப்கானிய மூத்த அதிகாரிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். இன்னும் முடியவில்லை. அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களில் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கை. அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றியாளராக அறிவிக்கப்பட்ட சிறிது நிமிடங்களிலேயே ட்ரம்ப் இந்த தேர்தல் இன்னும் வெகு தொலைவில் உள்ளது, இன்னும் முடியவில்லை என்பது போல அறிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளார். இவர்தான் அமெரிக்காவின் 46வது ஜனாதிபதி என்று அனைத்து ஊடகங்களிலும் செய்தி வெளியாகிவிட்டது. இந்நிலையில் ஜோ பைடன் வெற்றியாளர் என்று அறிவிக்கப்பட்ட சில நிமிடங்களிலேயே ட்ரம்ப் அதிரடியாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த தேர்தல் வெகு தொலைவில் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜோ பைடனின் வெற்றியை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ட்ரம்ப் இது ஒரு தீவிரமான சட்ட போராட்டத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியுள்ளார். இதில் எளிமையான உண்மை என்னவென்றால் இந்த தேர்தல் இன்னும் முடியவில்லை, வெகு தொலைவில் உள்ளது. ஜோ பைடன் எந்த ஒரு மாநிலங்களின் வெற்றியாளராக சான்றிதழ் பெறப்படவில்லை. கடுமையான சட்ட சவால்கள் எல்லாம் இருக்கின்றன. அதையெல்லாம் முடிந்த பின்னரே இறுதியில் வெற்றியாளரை தீர்மானிக்க முடியும். நீதிமன்றில் இது குறித்து வழக்கு தொடரவுள்ளோம். பரவலான மோசடி இருக்கிறது, இதை வெளியில் கொண்டு வருவோம் என்று கூறியுள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com